சசிகலாவை சின்னம்மா என்று கூப்பிட முடியாதுன்னு முதன் முதல்ல தமிழுடைய ஓபிஎஸ் அவர்கள் சொன்ன மாதிரியே ஜிஆர்டிவியில் நட்சத்திர பேச்சாளராக இருந்து வந்துட்டு இருக்கவங்க தான் வந்துட்டு நம்மளுடைய ஃபாத்திமா பாபு. இவங்களை வந்துட்டு நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. இவங்க வந்துட்டு ஜிஆர்டிவியில் செய்தி வாசிப்பாளர் மட்டும் இல்லாமல் அஇஅதிமுகவோட நட்சத்திர பேச்சாளரும் இருந்து வந்துட்டு இருக்காருங்க. செய்தி வாசித்தது போக மீதி இருக்க டைமில் வந்துட்டு அஇஅதிமுக சார்பாக வந்துட்டு தேர்தல் சமயத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபடுவாங்க. சரி ஓகே, இது வந்துட்டு ஒரு புறம் இருக்கட்டும். தற்போது இவங்க வந்துட்டு சசிகலாவை சின்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட மாட்டேன் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காகவே வந்துட்டு இப்போ சசிகலா தரப்புலேருந்து நம்மளுடைய பன்னீர்செல்வம் தரப்புக்கு வந்திருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. அதாவது சசிகலா தரப்பு அதுக்கப்புறம் பன்னீர்செல்வம் தரப்பு அப்படின்னு சொல்லிட்டு அஇஅதிமுக இப்போ ரெண்டாக பிரிஞ்சிருக்க நிலைமையில் முதல்ல ஃபாத்திமா பாபு வந்துட்டு சசிகலா கிட்ட தான் இருந்தாங்க. ஆனால் ஜேஆர்டிவியில் செய்தி வாசிப்பெல்லாம் இருந்தாங்க பார்த்தீங்களா, இவங்க கிட்ட வந்துட்டு சசிகலாவை சின்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக இவங்க எல்லாருமே கம்பல் பண்ணி வந்துட்டு இருக்காங்களாம். ஏற்கனவே வந்துட்டு இவங்க நம்மளுடைய செல்வி ஜெ ஜெயலலிதா அவர்களை வந்துட்டு அம்மான்னு சொல்லியிருக்காங்க. அந்த வாயால் என்னால் சசிகலாவை சின்னம்மான்லாம் கூப்பிட முடியாது, அது வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு கஷ்டத்தை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஓபிஎஸ் அணியில் வந்து சேர்ந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஓபிஎஸ் தான் வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக இருக்கிறதுக்கு தகுதி இருக்கவர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மேலும் வந்துட்டு எதுக்காக ஓபிஎஸ் பற்றி இப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு, அதாவது ஓபிஎஸ் வந்துட்டு விரைவாக வந்துட்டு பணிகள்லாம் செஞ்சுட்டு இருக்காரு, ரொம்ப எளிமையாக இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மக்களின் ஆதரவு அதிகமாக வந்துட்டு ஓபிஎஸ்க்கு இருக்கிறதுனால தான் நான் ஓபிஎஸ் பக்கம் வந்து சேர்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மேலும் 1.5 கோடி அஇஅதிமுக தொண்டர்கள் ஓபிஎஸ் பின்னால் இருப்பதாகவும் 7.5 கோடி தமிழ்நாட்டு மக்களும் வந்துட்டு ஓபிஎஸ்க்கு தான் ஆதரவு அளிக்கிறாங்க அப்படின்றத மனதில் வைத்து தான் இந்த அணிக்கு வந்து சேர்ந்திருக்கதா வந்து சொல்லியிருக்காங்க. மேலும் ஜெயாதிவி குறித்து பலதரப்பட்ட குற்றங்களை வந்துட்டு இப்போ முன்வைச்சிட்டு இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. மேலும் இது போன்ற அரசியல் தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எதுவும் இருந்தாலும் ஓகே, எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.